இந்தியாவில் ஏழை குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உரிமை தொகை, பெண்களின் திருமணத்திற்கு பெற்றோரின் சம்மதம் கட்டாயம் என்பன உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பாமக வெளியிட்டுள்ளது. மக்களவை தேர்தலையொட்டி பாமக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டார். 2021 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த வலியுறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றப்படும் என்றும், நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாமக உறுதியளித்துள்ளது. ஒன்றிய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் முறை நீக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21 வயதுக்கு கீழே உள்ள பெண்கள் திருமணத்திற்கு பெற்றோரின் சம்மதம் கட்டாயமாக்குவோம் என்றும் பாமக தெரிவித்துள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும், இத்திட்டம் மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் என்றும் பாமக உறுதியளித்துள்ளது. தனிநபர் வருமான வரி விலக்கு 7 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும், மாநிலங்களுக்கு 50% வரிப்பகிர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடகாவுக்கு அனுமதி அளிக்கப்படாது என்றும், தங்கம் விலை குறைக்கப்படும் என்றும் பாமக உறுதியளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.